ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்யா ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் போட்டு நாங்கள் ஆவி பிடிக்க போகிறோன்னு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த இலை தைல இலைன்னு சொல்லுவாங்க, யூக்லிப்டஸ் மரம் இருக்கு இல்லையா, அதோடய இலை. இன்னொன்று வந்து கரு நொச்சித்தலை. இந்த நொச்சித்தலை எப்படி இப்படி கசக்கி மோந்து பார்த்தாவே அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும், இது சளிக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம கார்டனில் வந்த மஞ்சள், இதை அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் உடச்சி போட்டு வேக வச்சு ஆவி பிடிக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டு மூணு திங்ஸ் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். மூணு கல்லை போட்டு அடுப்பு பற்ற வைக்கும்போது இதையும் நல்லா சுட்டு இந்த கல்லை எடுத்து ஆவி பிடிக்கிற அந்த தைலமெல்லாம் தைலையெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளே போட்டால் இதுலேருந்து ஒரு சவுண்டு வரும், அதில் தனி இன்னும் நல்லா கொதிக்கும். அதில் ஆவி பிடிச்சா இன்னுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்படிக்க தண்ணி காஞ்சிட்ருக்கு, ஒவ்வொன்றா அதுக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு யூக்லிப்டஸ் தழை, அதுக்கப்புறம் மஞ்சள் உடச்சி போடுறேன், துளசி இலை, வேப்பந்தழை, வேப்பந்தலை நிறையா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நொச்சித்தலை நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் உள்ளே போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொதிச்ச மறுபாடு பெட்ஷீட்டில் மூடி ஆஃபி பிடிக்க வேண்டியதுதான். அதுக்குன்னா நொச்சி இலை, யூக்லிப்டஸ் தழை, அது வேப்பந்தலை, துளசி, மஞ்சள், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஆஃபி பிடிக்க போகிறோம். இந்த கல் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஆவி பிடிக்கிற காய வச்ச பாத்திரத்துக்குள்ளே இந்த கல்லை போடும்போது அந்த தண்ணியோட ஹீட்டும் இந்த கல்லோட ஹீட்டும் சேர்த்து நல்லா கொதிக்கும். அப்போது நாம் ஆவி பிடிக்க போட்டிருந்த துளசி, நொச்சி இலை, அதுக்கப்புறம் மஞ்சள், தைல இலை எல்லாம் நல்லா கொதித்து நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து நம்ம ஆவி பிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற சளி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாமே க்யூர் ஆகிடும்.